வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வில்லேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக்கில் வில்லேஜ் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக்லேயும் நம்ம வீடியோ வந்துட்டுருக்கு. நாம் இன்றைக்கி வந்து சந்தன மரம் வந்து வளர்ப்பு முறையை எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம சந்தன மரத்துக்கு வந்து விஏஓட்ட பர்மிஷன் வாங்குறது எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிறையா பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க, சந்தன மரம் எப்படி வைக்கலான்ற மாரி. இது சந்தன மரம் வந்து நம்ம நிறையா வீடியோ நம்ம யூடியூப் சேனல் நம்ம போட்டிருக்கோம். நம்ம நர்சரிங் கார்டில் இன்றைக்கி இது சந்தன மரம். இதை வந்து நம்ம வந்து எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மூணுக்கு மூணு பள்ளம் எடுத்துக்கணும், பத்துக்கு பத்து அகலம் வந்து பத்துக்கு பத்து தான் ஒரு கண் வைக்கணும், பத்தடி எட்டடி வைக்கலாம். மூணுக்கு மூணு பள்ளம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஆட்டு சாணியோ எறும்பு மாட்டு சாணியோ எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம போட்டு அதை வந்து பதப்படுத்தி நம்ம கண் வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கண் வைத்து ஒரு மூன்று வருடம் கண் நல்லா நம்மளுக்கு பெருசான உடனே வியோ அலுவலகத்தில் போய் நம்ம இதேமாரி நாங்கள் கொல்லையில் கண் வச்சுருக்கோம், இத்தனை கண் இருக்குது சந்தன மரம் கண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்மிஷன் வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம கிராம அலுவலர்கிட்ட போய் சொன்னாவே அவங்களே நம்மளுக்கு வந்து பர்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் சந்தன கண்ணு பார்த்து எல்லா கண்ணுமே அப்படியே போச்சுக்குமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி ஒரு அளவுக்கு விடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினே வந்து இதில் வந்து கீரை வகை ஒன்று வரும். இது வந்து இந்த கீரை வகையே இந்த சந்தன மரத்துக்கு கூட தான் வைக்கணும். இது வந்து பிரிக்கக்கூடாது. இது அப்படியே நம்ம பாக்கிட்டால் அப்படியே பிரிச்சுட்டு அப்படியே அழகாக வச்சு மண் தள்ளி நம்ம விட்டுருணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடம் பன்னெண்டு வருடத்தில் இந்த சந்தன மரத்தை பல கோடி ரூபாய்க்கு நம்ம வெட்டலாம். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விவசாயிகளுக்கு சந்தன மரம் நல்ல ஒரு வளர்ப்பு முறை. நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவசாயிகளுக்கு இந்த வீடியோ பார்க்குறோம், ஷேர் பண்ணி விடுங்க. சந்தன மரம் கண் வேணும்னா நம்மளுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். சந்தன மரம் கண் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சந்தன மரம் வளர்ப்பு முறையும் நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போட்டிருப்போம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ நிறைய வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியோட கண், இது வந்து மூணு அடி இருக்குது சந்தன மரம். இது வந்து மூணு அடி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பன்னெண்டு வருடத்தில் ஒரு நல்ல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போடுறவங்க அதுமாரி நம்மள்ட்ட எவ்வளோ வேணாலும் கண்ணு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக நம்ம யூடியூப் சேனலில் கண் வச்சுருக்கோம், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளுக்கு யூடியூப் சேனலில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் ஒரு ஆளு வாயிரம்லாம் வந்துருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே திருக்கோளூர் டு மரம் வந்து ஹைட் ஆகிடுச்சு, என்ன பண்ணணும் எல்லாம் கேட்குறீங்க. மரம் வந்து ரொம்ப ஹைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடங்களில் போய் பதிவு பண்ணுங்கள். விஓ ஆஃபீஸில் ஆளு வாயிரத்துக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஒரு மூணு நாலு வருடத்தில் வெட்டுருவாங்க. அதெல்லாம் என்ன வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம். நம்ம சந்தன மரம் வீடியோ நிறையா போட்டுட்ருக்கோம், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள். வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் வந்து அதிகமாக நம்ம கொல்லையில் நம்ம பட்டாய இடத்துல தான் இது வந்து வளர்க்கணும். நம்ம புறம்பு இடத்துல அந்த கண் வைக்கக்கூடாது. பட்டாய இடத்துல வச்சால் தான் நம்மளுக்கு பர்மிஷன் தருவாங்க, அதை மட்டும் நினச்சிங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அவங்களே வந்து வெட்டி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு கண் வந்து. மரம் ஆயிடுச்சுன்னா அவங்களே வந்து வெட்டி கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை.